Thank you.
தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மை எங்கள் இதயங்களில் மொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாயிற்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உண்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். அச்சுருளேடு என் வாயில் தேன் போல் இனித்தது. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 வசனங்கள் 8 மற்றும் 3:4 வசனம். ஆண்டவர் கூறுவது, நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரை போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாய் திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன். அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அவர் அச்சுருளேட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேட்டை தின்றபின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரைப்பாடு பல்லவி. உன் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உன் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். ஏனெனில் உன் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாளர். பல்லவி. நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உன் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. பல்லவி. உன் ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன். ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. வாயை ஆவென திறக்கின்றேன். பெருமூச்சு விடுகின்றேன். ஏனெனில் உன் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். பல்லவி. ஆர்த்தவர்களோடு நீரும் மாறாக
இருதய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1-5 மற்றும் 10-14 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையை போல் தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார். மிகச்சிறியோர்கள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாய் இருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு வருடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளை மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஒரு ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருக்குளம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒரு அப்பா சின்ன பையனை பூசைக்கு கூட்டிட்டு போயிருந்தார். திருப்பள்ளியில இன்னைக்கு நீங்க வாசிக்க கேட்ட இதே வாசகம் நற்செய்தியாக கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த சின்ன பையன் இந்த வாசகத்தை கேட்டவுடன் அவங்க அப்பா கிட்ட சொன்னானா, அப்பா கடவுளுக்கு கணக்கே தெரியலப்பா அப்படின்னா. இவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இவன் கடவுளுக்கு போய் கணக்கு தெரியலன்னு சொல்றானே, என்னடா அப்படின்னா. உடனே அந்த சின்ன பையன் கேட்டானா, அப்பா 1 பெருசா 99 பெருசா, 1 பெருசா 100 பெருசா, நீ பதில் சொல்லுப்பா அப்படின்னா. என்ன பதில் சொல்றீங்க? 100 எது பெருசு? 100 தான் பெருசு. அவங்க அப்பா சொன்னார், 100 தான் பெருசு. அப்ப பாருப்பா, 100 ஆடு வச்சிருக்கிறவரு 100 ஆட்டுல 1 தான் காணாம போகுது, 99 ஆடு அங்கேயே தான் இருக்குது. அப்ப 1 காணாம போச்சுன்னா அவர் எந்த ஆட்டை பாதுகாக்கணும்? 1 பெருசா 99 பெருசா, எந்த ஆட்டு பக்கத்துல அவர் நிக்கணும்? 99 ஆடுகள் பக்கத்துல தானே நிக்கணும். ஒருவேளை அவர் இந்த ஒரு ஆட்டை தேடி போகும் பொழுது மற்ற 99 ஆடுகளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அதுல 2-3 காணாம போயிடுச்சுன்னா, ஏதாவது ஓனாயோ இல்ல சிங்கம் போன்ற பெரிய மிருகங்கள் வந்து அதை எடுத்துட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாரு? பாருங்க, கடவுளுக்கு கணக்கே தெரியல. 1 பக்கம் ஒன்னு பின்னாடி போகணுமா இல்ல 99 பின்னாடி போகணுமா அவருக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் சொன்னாங்க. அப்ப அவங்க அப்பா சொன்னாரா, அப்பா இது கடவுளுக்கு கணக்கு தெரியவில்லை என்ற அர்த்தம் கிடையாது, மாறாக கடவுள் தன்னுடைய பிள்ளைகளின் மேல எவ்வளவு இரக்கம் கொண்டுள்ளார், என்னுடைய பிள்ளைகள்ல ஒருவர் கூட வழி தவறி போகக்கூடாது என்பதற்காக அந்த இழந்து போன தொலைந்து போன ஒன்றின் பின்னாடி அவர் அலைந்து தெரிந்து அதை கண்டுபிடித்து கொண்டு வருபவராக கடவுளின் பார்வையில 99 சமம்தான், 1 சமம்தான், ரெண்டுமே ஈக்குவல் தான்ப்பா அப்படின்னு சொன்னாரா. அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய பார்வையில நாம் எல்லோருமே சமமானவர்கள். இன்றைக்கு சீடர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி, விண்ணரசில் யார் பெரியவர்? விண்ணரசுல பெரியவரா இருக்கணும்னா அவங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒருவேளை சீடர்கள் எதிர்பார்த்திருக்கலாம், விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாமை இயேசு சொல்லுவாரு, விண்ணரசுல அவர் ரொம்ப பெரியவர்னு சொல்லுவாரு. இல்லைன்னா இஸ்ரேல் மக்களுடைய 12 குலமுதுவர்களின் தந்தையாக இருக்கிற யாக்கோபை ஒருவேளை சொல்லுவாரான்னு எதிர்பார்த்திருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா எகிப்து தேசத்திலிருந்து இவர்களை அழைத்து வந்த மோசேவை சட்டத்திலெல்லாம் வல்லுநரான
மோசேவை ஒருவேளை சொல்லுவாருன்னு எதிர்பார்த்து இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இஸ்ரேல் மக்களுடைய இறைவாக்கினர்கள் உடலோடு விண்ணகத்துக்கு செல்ல பாக்கியம் பெற்ற எலியாவை சொல்லுவாரான்னு எதிர்பார்த்திருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா இஸ்ரேல் மக்களின் முதல் அரசரான சவுலை சொல்லுவாங்களான்னு எதிர்பார்த்திருக்கலாம். இல்லைன்னா தலை சிறந்த அரசரான தாவீதை சொல்லுவாருன்னு எதிர்பார்த்திருக்கலாம். ஞானத்தில் தலை சிறந்தவரான சாலமோன் அரசரை சொல்லுவாங்களான்னு எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா இயேசு அவர்கள் யாரையுமே சொல்லல, யாரையுமே சொல்லல. ஒரு சின்ன குழந்தையை அழைத்து இந்த குழந்தையை போல இருக்கிறவங்க, இந்த குழந்தையை போல தன்னை தாழ்த்தி கொள்பவர் யாரோ அவங்கதான் விண்ணரசுல பெரியவங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய படிப்பினையை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு எல்லாருக்குமே தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஆசை, ஆனா யாருக்குமே தொண்டராக இருந்து தொண்டு செய்யணும்னு ஆசை கிடையாது. எல்லாருக்குமே தலைவராக எனக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்குமா, எனக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை கிடைக்குமா, நான் இந்த இதை செஞ்சா எனக்கு ஏதாவது பதிலுக்கு கைமாறு கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பில் தான் எல்லாவற்றையும் செய்ய இன்னைக்கு ஆசைப்படுகிறார்களே தவிர தன்னலமற்ற ஒரு சேவையை செய்ய இன்றைக்கு யாரும் முன் வருவது கிடையாது. சீடர்கள் விண்ணரசில் பெரியவராக இருக்கணும், நாளைக்கு பதவி பொருள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது யார் பெரியவராக இருப்பார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பில் அந்த கேள்வியை கேட்டிருக்கலாம். இயேசு தன்னைத்தான் யார் தாழ்த்தி கொள்ளுகிறாரோ, தன்னை ஒரு மிகச்சிறியவராக யார் பார்க்கிறாரோ அவர்கள் தான் விண்ணரசில் பெரியவர்களாக இருக்க முடியும் என்று ஒரு மிகச்சிறந்த படிப்பினையை கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நாம் எல்லாருக்கும் விண்ணகத்துக்கு போகணும்னு ஆசை, விண்ணகத்தில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், விண்ணகத்துல பெரியவராக இருக்கணும்னா இங்க சிறியவராக எல்லாருக்கும் தொண்டு செய்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும், உங்களை நீங்க தாழ்த்தி கொள்பவராக இருக்க வேண்டும், அப்பதான் விண்ணரசுக்குள்ள போக முடியும். வரலாற்றுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யார் தன்னை பெரியவராக நினைத்தார்களோ அவர்கள் பக்கம் கடவுள் ஒருபோதும் இருந்தது கிடையாது. யார் தன்னை பெரியவர்களாக வலியவர்களாக எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சுய நிறைவுல யார் இருந்தாங்களோ அவங்க யாரையுமே கடவுள் அழைத்தது கிடையாது. நான் இவ்வளவு நேரம் சொன்னல, நிறைய பேர் சொன்னேன், ஆபிரகாம் வலிமை இல்லாதவர், குழந்தை பெற முடியாதவர், அழைத்து பெரியவராக்கினார். அவருடைய பையன் யாக்கோபு அண்ணனுக்கு தர வேண்டிய ஆசீரை திருடி பெற்றுக் கொண்டவர், அவரையும் கடவுள் வலியவராக கருதினால் அண்ணனுக்கு பயந்து ஓடி போய் தன்னுடைய மாமனார் வீட்டில் தங்கி இருந்து சேவை செய்ததுக்கு அப்புறம் தான் கடவுள் அவரை தகுதியுள்ளவராக பார்க்கின்றார். மோசே திக்கற்றவர், திக்கு வாயுடையவராக இருந்தவரை அழைத்து பெருமைப்படுத்துகிறார். தாவீது ரொம்ப சின்ன பையனை அழைத்து அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரசராக மாறக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார். வரலாற்றுல கடவுள் எந்த ஒரு பெரியவர் பக்கமும் இருந்தது கிடையாது. யார் தன்னை வலியவராக, யார் தன்னை சிறியவராக பார்க்கிறார்களோ அவர்கள் பக்கம்தான் கடவுள் எப்பொழுதுமே இருக்கின்றார். இன்றைக்கு நாம கூட கோவிலுக்கு வந்திருக்கிறோம், நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை பெரிய ஆட்களாக இல்லை எல்லாம் செய்ய வலியவராக நாம் நம்மை பார்க்கிறோமா, அல்லது கடவுளின் பார்வையில நான் ஒன்றும் இல்லாதவனாக இருக்கிறேன், திருப்பாடல் சொல்வது போல தூசியின் துரும்புமாக இருக்கிறேன் என்கிற அந்த தாழ்ச்சியான உள்ளத்தோடு நாம் வந்திருக்கிறோமா? ரெண்டு பேர் கோவிலுக்கு ஜெபிக்க போவாங்க, ஒருவர் பரிசேயர், ஒருவர் வரி தந்துபவர். பரிசேயர் தன்னை பெரியவராக காட்டிக் கொண்டார், கடவுளுடைய இதயத்திற்கு விரும்பியவராக அவர் வெளியே செல்லல. ஆனா அந்த வெளியில வரி தந்துபவர் கடவுளுடைய முன்பாக தன்னை தாழ்த்தி கொண்டார். பைபிள் சொல்லுது ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகும் பொழுது வரி தந்துபவரே கடவுளின் இதயத்திற்கு நெருக்கமானவராக சென்றார் என்று. இன்றைக்கு நீங்கள் ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள், உங்களை சோதித்து பாருங்கள், நான் பெரியவன் என்கிற அந்த ஆணவம் மமதை நமக்குள்ளே இருக்கிறதா? இது நம்ம பெரியவன் அப்படின்னு சொன்னோம்னா பெரிய போஸ்டிங்ல எல்லாம் இருக்கணும், அல்லது பெரிய பெரிய பதவிகளை வகிக்கணும், நிறைய செல்வம் படைத்திருக்கணும் அப்படின்னு இல்லை. வீட்டுல கணவன் மனைவிக்கு இடையே கூட நீங்க யோசிச்சு பார்க்கலாம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கிற உறவை கூட நீங்க யோசிச்சு பார்க்கலாம். நான் சொல்வதை தான் கேட்கணும், நான் சொல்றது ரைட்டோ தப்போ இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சிருந்தோம் அப்படின்னா நம்மை பெரியவர்களாக நாம் கருதி கொள்கிறோம் என்பது அர்த்தமாகிறது. இன்றைக்கு எத்தகைய உள்ளத்தோடு இறைவனை சந்திக்க வந்திருக்கிறீர்கள், இறைவனுடைய இதயத்திற்கு நெருக்கமானவர்களாக இந்த ஆலயத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களை தாழ்த்தி கொள்பவராக, கடவுள் முன் ஒன்றும் இல்லாதவர்களாக நம்மை தாழ்த்தி கொண்டு இறைவனுடைய ஆசிரியை பெற இத்திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். Oh, my God.
நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உம்மை ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப ஒன்றும் ஊழியம்புரிய தகுந்தவர்கள் இணைகளை ஏற்றுக்கொண்டி எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் ஆண்டவை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். உயிர்த்தடம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் புகழ்ந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறி தருகின்ற அன்பின் விருந்திற்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோ. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request for the Roman Catholics
who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. Brothers, kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. Oh,
Thank you.
Yeah.